மாலைமுரசு நேயர்களுக்கு வணக்கம் இது உங்க ஃபேவரட் ஷோ திரைமுரசு இந்த நிகழ்ச்சியில கோலிவுட்ல இருந்து ஹாலிவுட் வரைக்கும் நடக்கிற முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம் பாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் திரைமுரசுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற செக்மெண்ட் சினி அப்டேட் இந்த செக்மெண்ட்ல தமிழ் சினிமாவில் நடக்கிற அத்தனை விஷயங்களும் நம்ம பார்க்க போறோம் தமிழ் சினிமாவில் ஒரு சில இயக்குனர்களோட ஃபிலிம் லாங்குவேஜ் ரொம்பவே தனித்துவமாக இருக்கும் அவங்க எந்த ஜானர் படங்களை எடுத்தாலும் அதில் அவங்களோட ஸ்டைலை ரொம்பவே வித்தியாசமாக உருவாகியிருக்கும் அப்படியான டேரக்டரில் ஒருத்தர் தான் இயக்குனர் மிஷ்கின் இவர் சமீப காலமாக படங்கள்லையும் தன்னோட நடிப்பு மூலமாக கலக்கிட்டு வராரு மாவீரன் லியோ படங்களில் கூட நம்ம பார்த்துருப்போம் இதை தவிர்த்து அவர் மியூசிக் டைரக்டராகவும் ஆகியிருக்கிற படம் தான் டெவில் அந்த படத்திலிருந்து வந்திருக்கிற மியூசிக்கல் அப்டேட் தான் நம்ம இப்போ இந்த அப்டேட்டில் பார்க்க போறோம் இயக்குனர் மிஷ்கினோட தம்பியான ஆதித்யா சவரகத்தி படம் மூலமா இயக்குனரா இன்ட்ரோ ஆனார் இந்த படத்துல இயக்குனர் மிஷ்கினும் முன்னணி கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பார் இந்த படத்தை தொடர்ந்து இயக்குனர் ஆதித்யா இயக்கத்துல உருவாகியிருக்கிற படம்தான் டெவில் இதுல விதார்த் ஹீரோவா நடிச்சிருக்கார் இவருக்கு ஜோடியா நடிகை பூர்ணா நடிச்சிருக்காங்க ஹாரர் த்ரில்லர் பாணியில உருவாயிருக்கக்கூடிய இந்த படத்துடைய இறுதிக்கட்ட பணிகள்லாம் இப்போ ரொம்ப விறுவிறுப்பா நடந்துட்டு வருது இயக்குநராக மட்டுமில்லாம நடிகராவும் அப்பப்போ பாடகராவும் இருந்துட்டு நடிகை கட்ட இப்போ புதுசா கிஸ்மி அப்படிங்கிற பாடல் வெளியாயிருக்கு இந்த பாட்டை நடிகர் விஷ்ணு விஷால் வெளியிட்டிருக்கார் ஹாரர் படங்களுக்கு எவ்வளவுதான் கதை நல்லா இருந்தாலும் அந்த படங்களோட நடிகர்கள் நல்லா நடிச்சிருந்தாலும் டெக்னிக்கலா எப்படி பிரசன்ட் பண்றாங்களோ அதுல தான் அந்த படத்தோட வெற்றியே இருக்கு அதில் ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட் மியூசிக்கல் டிபார்ட்மெண்ட் சமீப காலமா தொடர்ந்து சூப்பர் ஹிட் ஆல்பங்களா கொடுத்துட்டு வர இசையமைப்பாளர் சாம்சியஸ் ஒரு ஹாரர் படத்துக்கு இசையமைச்சிருக்காரு அந்த படத்திலிருந்து வந்திருக்கிற அப்டேட்டை பார்க்கலாம் டிமாண்டி காலனி படம் மூலமா அறிமுகமானவர் இயக்குனர் அஜய் ஞானமுத்து அருள்நிதி ரமேஷ் திலக் சனந்த் அபிஷேக் ஜோசப் எம் எஸ் பாஸ்கர் உள்ளிட்ட பலர் நடிச்சு ஹாரர் த்ரில்லர் பாணியில் உருவான இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று வெற்றிகரமா ஓடுச்சு இந்த படத்தை தொடர்ந்து நயன்தாராவ லீடா வச்சு இமைக்கா நோடிகள் சியான் விக்ரம வெச்சி கோப்ரா ஆகிய படங்களை எடுத்த அஜய் ஞானமுத்து இப்போ டிமாண்டி காலனி படத்துடைய இரண்டாவது பார்ட்டை எடுத்திருக்கார் இதுல அருள்நிதி கூட இணைஞ்சி பிரியா பவானி சங்கர் அருண் பாண்டியன் முத்துக்குமார் அர்ச்சனா ரவிச்சந்திரன் உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்களை நடிச்சிருக்காங்க முதல் பாகத்தை விட அதிக பிரம்மாண்டமா அதிக விஎப் எக்ஸ் காட்சிகளோடு உருவாயிருக்கக்கூடிய இந்த படம் முதல் பாகத்தோட காட்சிகளோட தொடர்பாகமா வந்திருக்கு இந்த படத்துக்கு சாம்சியஸ் இசையமைச்சிருக்காரு இந்த நிலையில அவரே பாடி லிரிக்சிஸ்ட் மோகன் ராஜா வரிகள்ல மேளங்கள் அப்படிங்கிற பாடலை வெளியிட்டிருக்காங்க

இன்று நேற்று நாளை படம் மூலமா அறிமுகமான இயக்குனர் ஆர் ரவிக்குமாரோட இரண்டாவது படமா இந்த படம் உருவாயிருக்கு இன்று நேற்று நாளை படத்தை டைம் டிராவலரை மையமா வச்சு சயின்ஸ் எடுத்த ரவிக்குமார் ஐலான் படத்தை படமா எடுத்திருக்கார் ட்வெண்டி போர் ஏஎம் ஸ்டுடியோஸ் மற்றும் கேஜே ஆர் ஸ்டுடியோஸ் நிறுவனம் இணைந்து தயாரிச்சிருக்காங்க அயலான் படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு சமீபத்தில் இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிச்சு இந்த நிலையில இந்த படத்தை குழந்தைகள்ல பெரியவங்க வரைக்கும் பாக்கிற மாதிரி யூ வெளியாயிருக்கு நடிகர் சிவகார்த்திகேயனோட அப்டேட்ட பார்த்தோம் இப்போ அவர் ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு நடிகரோட படத்தை பத்தி பார்க்கலாம் சிவகார்த்திகேயன் மாதிரியே சின்ன திரையில இருந்து சினிமாக்கு வந்தவர் நடிகர் ரக்ஷன் அவர் நடிப்புல மறக்குமானஞ்சோம் அப்படிங்கிற படம் உருவாகி இருக்கு ஸ்கூல் மெமரிஸ மயமா வச்சு உருவாகி இருக்கிற இந்த படத்தில இருந்து வந்திருக்கிற அப்டேட்டை பார்க்கலாம் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்துல துல்கர் சல்மான் கூட இணைஞ்சி அந்த படத்துடைய செகண்ட் ஹீரோவா நடிச்ச நடிகர் ரக்ஷன் ஹீரோவா அறிமுகமாகிற படம் மறக்குமா நெஞ்சம் இந்த படத்தை ராகோ யோகேந்திரன் பள்ளி பள்ளிக்கால பசுமை நினைவுகளை மையப்படுத்தின படமா உருவாயிருக்கக்கூடிய இந்த படத்துல ரக்ஷன் கூட சேர்ந்து தீனா மலினா பிராங்ஸ்டர் ராகுல் ஸ்வேதா வேணுகோபால் முனிஷ்காந்த் உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்களை நடிச்சிருக்காங்க கட்ட வேலைகளில் விறுவிறுப்பா இயங்கிட்டு வர இந்த படம் சீக்கிரமே வெளியாக இருக்கு இந்த படத்துக்கு ஆனந்தம் பூக்காலம் உள்ளிட்ட பல மலையாள படங்களுக்கு சச்சின் வாரியர் இசையமைச்சிருக்கார் அவருடைய கவிஞர் தாமரை இந்த சாரல் ஆகின்ற பாடல் எழுதியிருக்காங்க இப்போ அந்த பாடல் வெளியாகி வரவேற்பை வாங்கிட்டு வருது பொங்கல் ரேஸ்ல தனுஷ் சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதியோட பாலிவுட் படம்னு முன்னணி நட்சத்திரங்களை எல்லாரும் போட்டி போட்டு களமிறங்க இருக்காங்க இந்த போட்டியில் இன்னொரு நடிகரோ சமீபத்தில் அந்த நடிகர் அது என்ன படம் வாங்க பார்க்கலாம் இயக்குனர் ஏ எல் விஜய் மறைந்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெயலலிதாவோட வாழ்க்கை வரலாறு மையப்படுத்தி தலைவி அப்படிங்கிற படத்தை எடுத்திருந்தார் இந்த படம் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஓராவது வருஷம் வெளியாகி வரவேற்பு இந்த படத்துக்கு அப்புறமா கொஞ்ச காலமா ஓடிடி பக்கம் ஓதுங்கின ஏ எல் விஜய் மீண்டும் மிஷன் சாப்டர் ஒன் அப்படிங்கிற படம் மூலமா தியேட்டர் பக்கம் களமிறங்க இருக்கார் அருண் விஜய் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு ஏஎல் விஜய் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமான எமி ஜாக்சன் ரொம்ப வருஷம் கழிச்சு மீண்டும் இந்த படம் மூலமா ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காங்க பல சூப்பர் ஹிட் ஆல்பங்களை கொடுத்த ஏ எல் விஜய் ஜி வி பிரகாஷ் காம்போ இந்த படத்திலையும் இணைஞ்சிருக்காங்க அந்த வகையில சமீபத்துல கூட இந்த படத்துல இருந்து ஒரு பாடல் வெளியாகி வரவேற்பு பெற்றுச்சு இந்த படம் பொங்கலை முன்னிட்டு கேப்டன் மில்லர் அயலான் மெரி கிறிஸ்துமஸ் ஆகிய படங்களோட சேர்ந்து ரிலீஸாக இருக்கு இந்த நிலையில இந்த படத்துடைய ட்ரெய்லரை வெளியிட்டு இருக்காங்க படக்குழு திரைமுரசுல நம்ம அடுத்ததா பார்க்க போற செக்மெண்ட் சினி ஜங்ஷன் பிரபல யூடியூபர்ஸ் பலர் இணைஞ்சு ஹாரர் காமெடி ஜேனர்ல உருவான படம் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது இந்த படத்தோட சக்சஸ் மீட் இன்னைக்கு நடந்திருக்கு அதுல கலந்துக்கிட்ட படக்குழு என்ன ஷேர் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் நான் ஷார பேசுறேன் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது படத்தோட சக்சஸ் மீட்டுக்காக வந்திருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஷூட் பண்ணி முடித்த படம் நடுவில் இந்த கொரோனா இந்த பிரச்சனைகளால் படம் ரிலீஸ் ஆகாமல் ரொம்ப டிலே ஆகிட்டு இருந்துச்சு கடவுள் புண்ணியத்தில் இந்த படம் வந்து இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ரெண்டாவது வாரத்தை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்குது ஆடு பார்க்குற ஆடியன்ஸ் பற்றிலேயே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸை வாங்கியிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாலை முரசு நேயர்கள் அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் கார்த்திக் ஓடவும் முடியாது ஒழிய முடியாது படத்துடைய சக்ஸஸ்க்கு ரீசன் வந்து ஆடியன்ஸ் ப்ரெஸ் அப்புறம் இந்த டீம் ஸோ எல்லாருக்குமே இது மூலயமா நான் நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது சக்ஸஸ் வீட்டில் தான் இருக்கிறோம் ரொம்பவே சந்தோஷம் அதாவது எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதாவது போன வருஷம் டிசம்பர்லேருந்து இந்த ஜனவரி வரைக்கும் கண்டினியூஸாக ஒரு நாலு படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிடுது ஸோ அதில் வந்து ஓடவும் முடியாது ஒளிய முடியாது வந்து என் கரியர்லேயே அதான் என்னுடைய ஃபஸ்ட்டு படம் ஸோ அது அதனால் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் அந்த படம் இப்போ செகண்ட் வீக் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கும் போதே ஸோ இதுக்கு எனக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த ரமேஷ் அதுக்கப்புறம் என்னுடைய கோ ஆர்டிஸ்ட் கோபி சுதாகர் அண்டு விஜய் அப்புறம் சத்யா பிரதர் சத்யா பிரதர் வந்து வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது சென்சிபிளான ஒரு ப்ரொடியூசர் அவர் ஸோ அந்த வகையில் வந்து அவங்களோட சேர்ந்து அசோசியேட் ஆகி இப்போ இந்த படம் வந்து மக்களும் பார்த்து அவங்க வந்து நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் கொடுத்துட்ருக்காங்க செகண்ட் வே கண்டினியூவாக போயிட்டு இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் நியர்பை தியேட்டர்ஸில் பாருங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் பிரபல ஸ்டன் மாஸ்டரான பீட்டர் ஹையன் ஒரு படத்துல ஹீரோவா நடிக்கிறாரு அந்த படத்தை பத்தி அந்த படக்குழு என்ன சொல்றாங்க வாங்க பார்க்கலாம் ஏன்னா நாங்கள் ஒரு பேன் இந்தியா மூவியா பண்ணுவோம் பேன் இந்தியாவோட உலக அளவில் ஒரு திரைப்படம் பண்ணோன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுருக்கப்ப பீட்டர் ஐன் மாஸ்டர்கிட்ட நாங்கள் கலந்து பேசினோம் அவர் ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் வச்சுருக்காரு அந்த ஸ்கிரிப்டை நாங்கள் பார்க்குறப்போ இதை பண்ணால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் ஏன்னா இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி படங்களையெல்லாம் பங்கு அதிகமாக வந்து மாஸ்டருடைய பங்கு இருக்கும் பாகுபலி பார்த்தீங்கன்னா ஆர் ஆர் பார்க்கலாம் புஷ்பா பார்க்கலாம் இது மாதிரி மிகப்பெரிய வெற்றி படங்களை மாஸ்டருடைய இந்த ஆக்ஷன்ஸ்லாம் நிறைய அந்த படங்களில் இருக்கும் அவர் முதல் முறையாக தமிழ் சினிமாவில் காலடி எடுத்து வைக்கணும் ஏன்னா உலக சினிமாவையே இந்தியாவின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தவர் ஒரு தமிழ்நாட்டில் இருக்க மாஸ்டர் இவரை வந்து நம்ம ஹானர் பண்ணணும்னு எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை அதனால் மாஸ்டரை வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணோம் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருந்தோம் அதுக்கு நேரம் இப்போ தான் கூடி வந்திருக்கு வெகு விரைவில் இதற்கு உண்டான அடுத்த கட்ட பணிகள் என்னென்ன நாங்கள் செய்ய போகிறோம்னு சொல்லி உங்கள் எல்லாேருக்கும் தெரிவிப்போம் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் உலகத்துலேயே வந்து ரெண்டே ரெண்டு படங்களுக்கு தான் அதிக வர வரவேற்புக்கும் மொழிகளும் தேவையில்லை ஒன்று ஆக்ஷன் படம் இன்னொன்று காமெடி படம் இது வந்து எல்லா இடங்களையும் ரீச் ஆகும் எங்களுக்கு ஒரு பெரிய ஆக்ஷன் படம் வந்து எங்கள் கேரியரில் பண்ணோம் என் குருநாதர் சார் நானும் எதனால நாங்கள் ரெண்டு பேரும் தனித்தனியாக இருந்தால் அவர் கூட இணைந்து தான் நான் எல்லா விஷயங்களையும் பயணிப்பேன் அது மாதிரி வெற்றி வந்து ரொம்ப நாள் எங்களை ஃபாலோ பண்ணி வந்துட்டேன் அவர் மாஸ்டரை ஃபாலோ பண்ணி மாஸ்டரை இம்ப்ரெஸ் பண்ணி ஒரு கதை சொல்லிட்டார் இப்போ இது என்னன்ற விவாதத்துக்கு சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி நாங்கள் இது வந்து சும்மா ஒரு விவாதம் டிஸ்கஷனுக்கானே கீழே உட்காரோன்னு இருந்தோம் அது இன்றைக்கி ஒரு பத்திரிகை சந்திப்பாகவே வந்துருச்சு இது வந்து மாஸ்டரோடு இணையிறது எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியமாக தான் நாங்கள் கருதுகிறோம் ஏன்னா அவருக்கு மேலே இன்றைக்கி ஒரு ஃபைட்டுக்கு வேர்ல்டுலேயே வந்து இன்னைக்கு இன்றைக்கி ட்ரெண்டில் மாஸ்டர் தான் அது வந்து உலகம் முழு வெற்றி பெற்ற பாகுபடியிலே அதுக்கு மேலே ரிசல்ட் நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை அவர் என் கூட இணைஞ்சது வந்து எங்களுக்கு வந்து பெரிய வரமாக இருக்குது இது நல்லபடியாக டேக் ஆஃப் ஆகும் இதை பற்றின அடுத்தடுத்த அறிவிப்புகளும் வர இதில் தெரிவிப்போம் இதில் வெற்றியோட உழைப்பு ரொம்ப இருக்குது அதில் மாஸ்டர் வந்து அதை நிறைய செதுக்கி அதை உருவாக்கி வச்சுருக்கேன் இதோட இதோட விஷயங்கள் அப்புறம் நம்ம மாஸ்டர் உங்களுக்கு அதை சொல்லுவார் இதை பற்றின கூடுதல் டீட்டெயிலில் இந்த பட விவரங்கள்லாம் பின்னர் உங்களுக்கு அறிவிக்கப்படும் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வணக்கத்தை சொல்லுகிறேன் என்னுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி இப்போ சா நமக்கு வந்து ஒரு இங்கிலீஷ் படம் பண்ணணும் ரொம்ப நாள ஒரு இன்ட்ரஸ்ட்டாக அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று அடிக்கணும் மாஸ்டர்கிட்ட போய்ட்டு ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணணும் மாஸ்டர் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரு ஃபஸ்ட்டு தயக்கமாக இருந்தது மாஸ்டர் என்ன சொல்வார் எதுவும் பட் ஆனால் நமக்கு புது டேரக்டாக இருந்தாலும் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணார் அதுக்கப்புறம் மா மாஸ்டரே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்து அப்புறம் மாஸ்டர் என்ன சொல்கிறார் அதே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இருக்கும் இப்போயும் ரெகுலராக இதுக்கு மேலேயே மாஸ்டர் ஃபாலோ பண்ணுற தான் இருக்கும் எது வந்தாலும் மாஸ்டரே முடிப்பேன் தேங்க் யூ சார் உண்மையாக சொல்ல போனால் நான் பார்த்து வேலை பண்ணே இருந்தேன் பட் வெற்றி வந்து அவர் வந்து வந்து ஒரு விஷயம் ஒன்று சொன்னார் இந்த மாதிரி வந்து ஒரு கதை சொன்னார் எனக்கு கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருந்தது சரி இதுக்கு யார் ஹீரோ காரணம் நான் நீங்கள் தான் சார் ஹீரோனால் நான் சரி ஏங்க நான் ஹீரோனால் ஏங்க நீங்கள் கொஞ்சம் யோசித்து சொன்னீங்களா இல்லை இது பண்ணுறீங்களா நான் தென் அதுக்கப்புறம் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரிசர்ச் பண்ணாங்க இந்த மாதிரி வந்து ஒரு பீட்ரேங் வந்து இத்தனை வருஷம் வந்து நீங்கள் எல்லாேருக்கும் ஒழிச்சிருக்கீங்க எல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்படி இருக்க போகும்போது இந்த மாதிரி ஒரு படம் வந்து ஏன்னா ஒரு ஹீரோ வந்து ஒரு நல்ல ஸ்மார்ட்டாக ஹேண்ட்ஸம் இருக்குன்னு அவசியம் கிடையாது ஏன்னா திஸ் ஸ்டோரி இஸ் சம்திங் ஸ்ட்ரேஞ்ச் இட்ஸ் அபவுட் நம்ம வந்து ஒரு ட்ரைபிள் ஒரு காட்டு மனுஷங்க ஸோ காட்டு மனுஷங்க இப்படி சொல்லிட்டு ஒரு ஆறு மாசமாக ஃபாலோ பண்ணியிருக்காரு அப்போதான் நான் யோசிச்சு பார்த்தேன் சரி ஒரு காட்டு மனுஷன் தானே ஒரு அழகு ஒரு லுக்கிங்கன்னா பட் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சொல்லியிருக்காரு சார் நீங்கள் எத்தனை ஹீரோஸு எப்படிலாம் நீங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கீங்க ஸோ இப்படி இருக்கா உங்களுக்கு இருக்கிற பேர் வந்து நீங்கள் வந்து ஒரு இந்த மாதிரி படத்தில் நீங்கள் நடிச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஆடியன்ஸ் வந்து ஒரு வாட்டியாவது வர்றோம் ஏன்னா இந்த முப்பது வருஷத்துக்கு நான் கஷ்டப்படுறதுக்கும் இல்லை மற்றவங்களுக்கெல்லாம் படம் வந்து என்னோடய கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து இப்போ சங்க் சார் மணி ரத்னம் சார் ராஜ்மௌலி அது எல்லா டேரக்டருக்கும் நான் பண்ணுறதுக்கும் ஸோ இப்படி இருக்கும் போகும்போது அவ்வளோ கான்ட்ரிபியூஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா இந்த படத்துக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சூட் ஆகும் சார் ஸோ அட்லீஸ்ட் ஆடியன்ஸ் வந்து ஒரு வாட்டியாவது வந்து பார்ப்பாங்க ஒரு பீட்ரஹேங் வந்து நடிக்கிறாங்கன்னா ஒரு அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா நான் வேறு லெட்ஸ் பி வெரி ஃபேக் ஏன்னா இந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு நடிக்க போகும்போது யார் பார்ப்பாங்க அப்படிலாம் நான் சொல்லியிருந்தேன் நான் பட் அவங்க என்ன சார் இல்லை சார் உங்கள் பெர்ஃபாமென்ஸு எல்லா ஹீரோ நடிக்கிறது அவங்களோட பெர்ஃபாமன்ஸ் வந்து உங்க மூலியமாக தான் வந்திருக்கு அப்படி போகும்போது நீங்கள் வந்து பண்ணுங்கள் சார் பட் வில் டூ ஆ பெஸ்ட் அப்படின்னா பட் தெர் ஆர் ஸ்கிரிப்ட் தெர் ஆர் லாட் ஆஃப் சேஞ்சஸ் ஏன்னா என்னோடய லைஃப் வந்து முப்பது வருஷோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் நேர்மையாக இருக்கிறேன் நான் வந்து எந்த ஹீரோ ரஜினி சார்னா சரி மோகன்லால் சார் இருந்தால் யார் இருந்தாலும் சரி நான் வந்து ரிக்வஸ்ட் பண்ணிட்டு நல்லா என்ன நேயர்களே இன்னைக்கான திரைமுறை நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில பார்க்கலாம் பிரவீன்